கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் பதினெட்டு தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் யோவான் நான்கு இருபத்தி நான்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவியாயிருக்கிறார் என்ற எண்ணத்தை நாம் மனதில் தொடர்ந்து வைத்திருப்பது மிகவும் நல்லது அவர் நம் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்பதையும் மனதில் வைக்க வேண்டும் தேவனுக்கு செய்கின்ற எந்த சேவையும் ஜபமும் ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும் தம்மை தொழுது கொள்ள தான் தேடுகிறார் தற்காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வகுப்பார் மிக சொற்பமான பேராக இருக்கின்றார்கள் குருவின் உடன்படிக்கைக்கு பின்பு எல்லா விசுவாச வீட்டாரும் இருந்த ராஜரீக ஆசாரி கூற்றமும் தோழி வகுப்பாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் தேவனுடைய கிருபையை விஸ்தரித்து புதிய உடன்படிக்கையின் மூலம் உலக ஜனங்களிலிருந்து ஆயிரம் ஆயிரமான பேர் நீதிக்குட்படுத்தப்படுவதற்கு தேவனால் பல பலவந்தப்படுத்தப்படுவார்கள் தேவ அன்பையும் நீதியின் ஆசிர்வாதத்தையும் கண்கூடாக காண்பார்கள் தேவனுக்கு தங்கள் இருதயத்தை இசைவாக்கினவர்கள் அதற்கேற்றாற்போல் கேற்றாற்போல் இழந்ததை திரும்ப பெற்று தெய்வீக பிரமாணத்தை தங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டவர்களாயிருப்பார்கள் உண்மையோடும் ஆவியோடும் இருக்கின்ற தேவனை உண்மையோடும் ஆவியோடும் துழுகின்ற மக்களே ஆயிர வருட அ ஆட்சியிலும் அதற்கு பின்பு நித்திய ஜீவனை பெற்றிருப்பார்கள் என்பதே ஆமேன்